அது உங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் புதிய அரசியல் கலாச்சாரம் என்கின்றீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு நேர்மையான கருத்துக்களையும் பார்க்க முடியவில்லை. கட்சிகள் ஜனாதிபதியை தனியாக சந்திக்கின்றனர், தூதுவர்களை தனியாக சந்திக்கின்றனர். அது ஆகவே இங்கு எங்கு இருக்கின்றது ஒற்றுமை? ஒற்றுமை என்பது இல்லாமல் தான் இருக்கின்றது. உங்களுடையதும் பொதுமக்களுடையதும் அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். வல்லரசு விரும்புகின்ற நாடுகள் வெற்றியடைவதற்கு தமிழ் மக்கள் தங்களுடைய நலன்களை பேரம் பேசி அவர்களுக்கு ஆதரவு கொடுப்பதனூடாக தமிழ் மக்களும் தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பேரம் பேசலுக்கின் பொழுது அந்த பிரதான நாடுகளும் ஒரு அனுசரணையை வழங்கும் அல்லவா? சர்வதேச வாக்குறுதி என்பது இன்னும் ஒரு நாட்டின் வாக்குறுதி தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்கும் அல்லவா? என்ற பெயரால எங்கட தலைவர்கள் யாருக்கு என்னத்துக்கு பேரம் பேசினார்கள் என்பது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரியும். இன்றைக்கும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை நாங்கள் வெல்ல போற ஒருவருக்கு வாக்களித்து நாங்கள் பேரம் பேசுவோம் என்ற நிலையில இன்றைக்கு தெரியும். உங்களுக்கு பார் லைசன்ஸ்கள் கொடுக்கப்படுது, பல போடிகள் கொடுக்கப்படுது. அப்ப இதுதான் பேரம். தமிழ் மக்களுக்கு பேரால வணக்கம். இது களம், மாற்றத்துக்கான குரல். தமிழ் பொது வேட்பாளர் ஒருவர் நிறுத்தப்பட்டிருக்கின்றார். பொது கட்டமைப்பு இயங்குகின்றது. எனினும் பொது கட்டமைப்பு உருவாக்கிய நோக்கம் என்பது கேள்விக்குட்படுத்தப்படுகின்றது. பொது வேட்பாளர் இன்று வரை வெற்றியடைவாரா, மிகப்பெரிய ஒரு வாக்கு வங்கியை பெற்றுக்கொள்வாரா, அல்லது மிக குறைந்த வாக்கைத்தான் பெற்றுக்கொள்ளப் போகின்றாரா? பொது வேட்பாளர் என்ற சொல்லுக்கு ஏற்றாற்போல் அனைத்து தரப்பினரும் இணைந்து கொள்வார்களா என்பது மிகப்பெரியொரு கேள்விக்குறியாக இருக்கின்றது. இபிஆர்எல்எஃப் கட்சியினுடைய செயலாளர் சிவசக்தி ஆனந்தன் நம்முடன் இணைந்து கொள்கின்றார். வணக்கம். தமிழ் மக்களுக்கு ரணில் விக்ரமசிங்கே, சஜித் பிரேமதாசா, அண்டகுமார திசாநாயக, தமிழ் பொது வேட்பாளர் என பல்வேறு பிரிவுகள் இருக்கின்றது. இதில் எந்த பிரிவை அவர்கள் தெரிவு செய்வது தமிழ் மக்களுக்கு சிறந்ததாக இருக்கும்? அதற்குரிய காரணம் என்ன? உண்மையில தமிழ் மக்கள் இதுவரைக்கும் வந்து 8 ஜனாதிபதி தேர்தலில் வாக்களித்திருக்கிறார்கள். அதாவது ஜிஆர் ஜெயவர்தனாவிலிருந்து கோட்டபாய ராஜபக்ச வரையும் 8 பேருக்கும் இந்த வாக்களித்திருக்கிறாங்க. இந்த 8 பேருக்கும் வாக்களித்ததுல யுத்தத்துக்கு பிற்பாடு 3 பேருக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அந்த 3 பேர்லையும் தமிழ் மக்களின் பெருந்தொகையான வாக்குகளை பெற்றுக்கொண்ட மைத்ரிபால சிறிசேனா, உங்களுக்கு தெரியும் நல்லாட்சி அரசாங்கம், அதுல எங்களுடைய தமிழ் தேசிய கூட்டத்தின் 16 பாராளுமன்ற உறுப்பினர்கள், என்னை தவிர இந்த ஏனிய அனைவரும் சகல விடயங்களிலுமே ஒத்துழைத்தார்கள். அதுக்கு பிற்பாடு சஜித் பிரேமதாசாவுக்கு வாக்களித்திருந்தார்கள். ஆனால் குறைந்தபட்சம் இந்த 8 ஜனாதிபதி தேர்தலையும் தமிழ் மக்களினுடைய வாக்குகளை பெற்றுக்கொண்ட தென்பகுதியில் இருக்கக்கூடிய ஜனாதிபதி அல்லது ஜனாதிபதி வேட்பாளர்கள் இதுவரைக்கும் ஒரு நல்லெண்ண சமிக்கையாக நீண்ட காலமாக தமிழ் மக்கள் இருக்கக்கூடிய இந்த தேசிய இடப்பிரச்சனையை தீர்ப்பதற்கு காத்திரமான நடவடிக்கை எடுக்கவில்லை என்றது ஒரு புறம் இருக்க, அதுக்கு மாறான செயல்பாடுகள் தான் இன்று வரையும் தொடர்கிறது. இன்றைக்கு யுத்தம் நிறைவடைந்து 15 வருடங்கள் ஆகியிருந்தாலும் கூட வடக்குல கிழக்குல பல்வேறு கட்ட நிலவகதிகள், பௌத்தமயமாக்கல் போன்ற நிலைமைகள் தொடருது. ஆகவே இந்த நிலையில இருந்து நாங்கள் கடந்த 75 வருட காலமாக தோற்று போன இந்த அரசியல் ராஜதந்திரம் தென்பகுதி தலைவர்களிடம் இருந்து தமிழ் தலைவர்கள் பல்வேறு காலகட்டங்களில அவர்களோடு ஒரு இணக்க அரசியலை செய்கிறோம் என்ற பெயரால் அல்லது பேரம் பேசுகிறோம் என்ற பெயரால் நடந்து கொண்ட இந்த அரசியலானது தமிழ் மக்களுடைய அல்லது தமிழ் தலைவர்களுடைய ஒரு பெரிய ராஜதந்திர தோல்வியாகத்தான் என்ன பொறுத்த மட்டும் நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே நாங்கள் இந்த கடந்த 8 ஜனாதிபதி தேர்தல்ல இருந்து கற்றுக்கொண்ட பாடங்களில இருந்துதான்
இந்த 9வது ஜனாதிபதி தேர்தலிலே தமிழர்கள் ஒரு தமிழ் பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும் என்ற ஒரு நிலைமைக்கு தமிழர்களை தள்ளி இருக்கிறது தென்பகுதியில் இருக்கக்கூடிய இந்த அரசியல் கட்சிகள் அல்லது தென்பகுதியில் மாறி மாறி ஆட்சி செய்த தலைவர்கள் தான் தமிழ் மக்களை இந்த நிலைமைக்கு தள்ளி இருக்கிறார்கள். ஆகவே நாங்கள் மாற்றி யோசிக்க வேண்டியிருக்கிறது. தோற்று போன அரசியல் ராஜதந்திரத்திலிருந்து புதிய பாதைகளை வழிகளை கண்டுபிடிக்க வேண்டியிருக்கிறது. ஆகவே இதில் இருந்துதான் நாங்கள் ஒரு பொது வேட்பாளரை நிறுத்த வேண்டும். அவரை வடகிழக்கு மட்டுமல்ல வெளியாலேயும் இன்னும் மேலதிகமாக புலம்பெயர்ந்த தேசத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய அத்தனை உறவுகளும் இங்கே இடத்தில் இருக்கக்கூடிய தங்களுடைய சொந்த பந்தங்களுடைய முழுமையான ஆதரவை வழங்குவதற்கு அவர்களும் ஒத்துழைக்க வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பிரதானமான கோரிக்கையாக இருக்கிறது. நீங்களே கூறுகின்றீர்கள், தமிழர்கள் ராஜதந்திர ரீதியில் விட்ட தவறு என்று. அதன் பின்னர் இவ்வாறு பொது வேட்பாளரை நிறுத்துவது ராஜதந்திர ரீதியில் முன்னர் விட்ட தோல்வி அல்லது தவறை திருத்திக் கொள்வதாக அமையும். இதற்கு முன்னர் கூட நல்லாட்சி அரசாங்கத்தில் 13வது திருத்தத்தை சரியான முறையில் பேரம் பேசியிருந்தால் வெற்றியடைந்திருக்க முடியும் அல்லவா? இன்று 13வது திருத்தம் நடைமுறையில் இருந்திருக்கும் அல்லவா? உண்மையில நீங்கள் குறிப்பிட்டது போல உண்மையான விஷயம் அது. அதுல இருந்து நாங்கள் இன்னைக்கு ஒரு புதிய பாடத்தை கற்றுக்கொண்டிருக்கிறோம் என்று சொன்னால், உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பு 22 பாராளுமன்ற உறுப்பினர்ல இருந்து இன்றைக்கு என்ன நிலையில இருக்கிறது. ஆகவே கடந்த காலத்தில் இருந்த தமிழீழ விடுதலை புலிகளுடைய முழுமையான ஆதரவோடு செயல்பட்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு 2009 பிற்பாடு இன்றைக்கு இந்த 15 வருட காலத்துல அதனுடைய பிரதான கட்சியாக இருக்கிறது அல்லது ஒரு தாய் கட்சியாக இருக்கிற அந்த கட்சிக்கு என்ன நிலையில இன்றைக்கு இருக்குது, கூட்டமைப்பு என்ன நிலையில இருக்கிறது என்பது எங்கள் எல்லோருக்குமே தெரிந்தபடியே. ஆனா இன்றைக்கு தமிழ் தேசிய கட்சிகள் என்று 7 கட்சிகள் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய சிவில் அமைப்புல பல்வேறுபட்ட புத்திஜீவிகள், அரசியல் ஆய்வாளர்கள், மத தலைவர்கள், பல்கலைக்கழக மாணவர்கள் எல்லோரும் இணைந்து இன்றைக்கு இந்த புதிய ஒரு அரசியல் கலாச்சாரத்தை அல்லது ஒரு புதிய அரசியல் பயணத்துக்கான ஒரு கட்டமைப்பை இன்றைக்கு உருவாக்கி இருக்கிறார்கள். இப்ப கடந்த காலத்துல உங்களுக்கு தெரியும், தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பெயராளர் எடுக்கப்பட்ட முடிவுகள், அது ஒரு குறிப்பிட்ட ஒரு கட்சி, அந்த குறிப்பிட்ட இருக்கிற அந்த கட்சி கூட தங்கட கட்சிக்குள்ளே கூட அது ஒரு வெளிப்படத்தலைமை தன்மை இல்லாமல் ஒரு சில பேர் எடுத்துக்கொண்ட முடிவு தான் எங்களுக்கு கிடைத்த சந்தர்ப்பங்கள் வாய்ப்புகளை நழுவப்படப்பட்டிருக்கு. ஆனால் இன்றைக்கு உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதிய கட்டமைப்பு அல்லது புதிய ஒரு தமிழ் மக்களுக்கான ஒரு அரசியல் பயணத்தை தொடர்வதற்கு வெறுமனவே கட்சிகள் மட்டுமல்ல, கட்சிகளோட இணைந்த சிவில் அமைப்புகள், புத்திஜீவிகள், மத தலைவர்கள் இன்றைக்கு இதுக்குள்ள இருக்கிறார்கள். குறிப்பா இன்றைக்கு நேற்றைய தினம் பார்த்தால் மட்டக்களப்பு ஆயர் அவர்கள் ஒரு வேண்டுகோளை விடுத்திருக்கிறார். அதாவது இந்த தமிழ் வேட்பாளருக்கு முழுமையான ஒத்துழைப்பு ஆதரவை வழங்க வேண்டும். நான் எதை கூற வருகிறேன் என்று சொன்னால், கடந்த காலத்துல இந்த அரசியல் கட்சிகள் அல்லது தலைவர்கள் கூட்டமைப்பின் பெயரால தன்னிச்சையாக ஒரு சில பேர் எடுத்த முடிவு மாதிரி எதிர்காலத்துல அப்படி செயல்பட முடியாது. காரணம், இந்த அரசியல் கட்சிகளையும் கடந்து இதுக்குள்ள சிவில் அமைப்புகளும் மத தலைவர்கள் இன்னும் பல்கலைக்கழக மாணவர்கள் போன்ற பல்வேறுபட்ட அமைப்பினர் இருக்கிறார்கள். ஆகவே அவர்களை புறந்தள்ளி கடந்த காலத்துல அரசியல் ஒரு சில தலைவர்கள் எடுத்த முடிவு மாதிரி எடுக்க மாட்டார்கள் என்றது எனக்கு அதுல முழுமையான நம்பிக்கை. அது உங்களுடைய நம்பிக்கை. நீங்கள் புதிய அரசியல் கலாச்சாரம் என்கின்றீர்கள். ஆனால் அவ்வாறான எந்த ஒரு நேர்மையான கருத்துக்களையும் பார்க்க முடியவில்லை. கட்சிகள் ஜனாதிபதியை தனியாக சந்திக்கின்ற, தூதுவர்களை தனியாக சந்திக்கின்றனர். அது ஆகவே இங்கு எங்கு இருக்கின்றது ஒற்றுமை? ஒற்றுமை என்பது இல்லாமல் தான் இருக்கின்றது. அதே நேரம் இவ்வாறான தனிப்பட்டு செயற்படுபவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க கூறி இந்த பொது கட்டமைப்பு 83 பொது கட்டமைப்புகளில் அல்லது 83 சிவில் அமைப்புகளில் 25 அமைப்புகள் மீனவ சங்கங்களைச் சேர்ந்த, அதனை சேர்ந்தவர்கள் கூறுகின்றார்கள் ஜனாதிபதி சந்தித்தவர்கள் மீது ஒழுக்காற்று நடவடிக்கை எடுங்கள் என்று. ஆனால்
மேல்மட்டத்தில் இருக்கின்ற சிவில் தரப்பினர் அமைதி காக்கின்றார்கள். இவர்களிடம் நேர்மையான வெளிப்படைத்தன்மையான கருத்துக்கள் இல்லை. ஆகவே தற்பொழுதும் தூதுவர்களோ ராயதந்திரிகளை தனியாக சந்திக்கின்றார்கள், ஜனாதிபதியை தனியாக சந்திக்கின்றார்கள். எங்கே பொது கட்டமைப்பு இருக்கின்றது, எங்கு ஒற்றுமை இருக்கின்றது? ஆகவே இது எங்கு எப்படி புதிய அரசியல் கலாச்சாரம் என நீங்கள் கூற முடியும்? உங்களுடையதும் பொதுமக்களுடையதும் அந்த விமர்சனத்தை நான் ஏற்றுக்கொள்கிறேன். இரண்டு சொன்னால், நாங்கள் ஒரு 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 உடன்படிக்கையிலே நாங்கள் கட்சாத்திரம் ஒரு பொது வேட்பாளர் நிறுத்துகிறோம். காரணம் என்று சொன்னால், கடந்த நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி 8 ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் தங்களுடைய நல்லெண்ண சமிக்கைகளை பல தடவை காட்டியிருக்கிறார்கள். அரசாங்கத்தில் ஒரு பங்காளிகளாக இருந்திருக்கிறார்கள். எவருமே எங்களுக்கு எதுவுமே செய்யவில்லை, எங்களை ஏமாற்றி இருக்கிறார்கள். ஆகவே இவர்கள் இந்த ஜனாதிபதி தேர்தலிலே எங்களுக்கு தென்பகுதியில் இருக்கிற யாரிலும் நம்பிக்கை இல்லை. அதனால் தான் நாங்கள் பொது வேட்பாளரை நிறுத்துகிறோம் என்று சொல்லி 7 அரசியல் கட்சிகளும் 7 சிவில் அமைப்புகளும் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் நாங்கள் கச்சாத்திருக்கிறோம். அதன் பிற்பாடு நீங்கள் குறிப்பிட்டது போல் ஜனாதிபதி அவர்கள் இந்த அனைவருக்கும் ஒரு ஒரு சந்திப்புக்கான அழைப்பை விடுத்திருந்தார். ஆனால் இந்த கட்சிகளும் சிவில் அமைப்புகளும் இந்த தேர்தல் நியமன பத்திரம் கையெழுத்ததுக்கு பிற்பாடு ஒரு முறையான அழைப்பு வந்ததுக்கு பிறகு அதில் கலந்து கொள்ளலாம் என்று முடிவெடுத்ததுக்கு பிறகு குறிப்பிட்ட ஒரு சில கட்சி பாராளுமன்ற உறுப்பினர்கள் அதில் கலந்து கொண்டிருக்கிறது. என்னை பொறுத்தவரை அது எங்களுடைய ஒற்றுமை, நாங்கள் இட்ட கையெழுத்துகள், எங்களை புரிந்துணர் உடன்படிக்கைகள், மக்களுக்கு மேலே இருக்கிற அந்த நம்பிக்கைகளை பலமுழக்க செய்கின்ற வேலை. ஆகவே அதை தவிர்த்திருக்கலாம். வேறென்று சொன்னால், நாங்கள் நல்ல தடவை இந்த ஜனாதிபதியோடு, நல்லாட்சி அரசாங்கத்தோடு பல சந்தர்ப்பங்களில் அவர்கள் எங்களை எப்படி பாவித்தார்கள், பயன்படுத்தினார்கள் என்பது நிறையப்பட்டார்கள். நான் நீண்ட காலம் ஒரு பாராளுமன்ற உறுப்பினர்களாக இருந்தவன் என்ற வகையில் இந்த நல்லாட்சி அரசாங்கத்தில் எந்தளவு தூரத்துக்கு எங்களை அவர்கள் பகடக்காயாக பாவித்தார்கள். அதாவது ஐநா மனித உரிமை பேரவையில் 1-2 தடவை கால நீடிப்பை பெற்றுக்கொள்வதற்கு அதற்கு பயன்படுத்தினார்கள். இந்த வரவு செலவு திட்டத்தின் பாதுகாப்பு நிதி ஒதுக்கீடுகளாக இருக்கலாம், வடகிழக்கில் பௌத்தர்களுக்கு. ஆகவே கடந்த காலத்தில் நிறைய நாங்கள் ஏமாற்றப்பட்ட நாங்கள் இந்த ஜனாதிபதி இன்னும் ஒரு மாத காலத்துக்குள்ள ஜனாதிபதி எங்களை அழைத்து சமஷ்டியத்தாரன் 13 முழுமையாக நடைமுறைப்படுத்துறன் என்பதெல்லாம் இது ஒரு அரசியல் ஏமாற்று நாடகம் என்பதை எங்களுடைய தலைவர்கள் பாராளுமன்ற உறுப்பினர்களுக்கு ஒரு புதிய விடயம் இல்லை. ஆகவே அதுல மிக தெளிவாக இருக்க வேண்டியது வேறு. ஏனென்றால் ஜனாதிபதியை பொறுத்த மட்டும் அவர் நல்லாட்சி காலத்துல 4 வருடங்களுக்கு மேல் பிரதமராக இருந்திருக்கிறார். தற்சமயம் 2 வருட காலமாக அவர் ஜனாதிபதியாக இருந்திருக்கிறார். ஆகவே அவர் ஜனாதிபதியாக பொறுப்படுத்த உடனே உங்களுக்கு தெரியும், நான் 1 மாத காலத்துக்குள்ளே தமிழர்கள் இந்த பிரச்சனையை தீர்க்க போறேன், 13 முழுமையாக நடைமுறைப்படுத்த போறேன் என்றெல்லாம் கூறி அதை ஒரு பூதாகரமாக காட்டி தெற்கில் இருக்கக்கூடிய பௌத்த பிக்குகள் ஆயிரக்கணக்கானவர்கள் வீதியில வந்து 13 கிழித்தறிந்து அதை நடைமுறைப்படுத்த முடியாத இந்த எல்லாமே கொண்டு வந்து விட்டுருக்கிறார். ஆகவே அன்னைக்கு அதுல கொஞ்சம் அந்த சம்பந்தப்பட்ட கட்சிகள் எங்கட பிரச்சனையை நாங்கள் ஜனாதிபதிக்கு எடுத்துரைக்கிறோம் என்று அது சொல்லப்பட்டாலும் கூட, அது ஒரு ஒரு தேர்தல் காலத்துல எங்கட கருவேப்பிலையாக பயன்படுத்துறதுக்கு நடந்த விஷயம். நான் நினைக்கிறேன் அதை நாங்கள் மேலும் அதை ஒரு சர்ச்சையாக மாத்தாமல் நாங்கள் நீண்ட காலமா பிளவுபட்டு போயிருக்கிற அரசியல் கட்சிகள், தமிழ் மக்கள், புலம்பெயர்ந்த மக்கள் எல்லோரையும் ஒருங்கிணைத்து நாங்கள் ஒன்றாக பயணிக்க வேண்டிய ஒரு தேவைப்பாடு எங்களுக்கு இருக்கிறது. ஆகவே நாங்கள் அடுத்து வரும் எங்களுக்கான கூட்டங்கள், கலந்துரையாடல்களிலே அந்த பிரச்சனைகள் சீர் செய்யப்பட்டு மீண்டும் நாங்கள் ஒரு பலமாக ஒற்றுமையாக பயணிக்கக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படும் என்று நான். உங்களுக்கென்று ஒரு கொள்கை இல்லை, கொள்கையற்ற ஒற்றுமையை நீங்கள் கோருகின்றீர்கள். உங்களுடைய கொள்கை என்ன, தேர்தல் விஞ்ஞாபனம் என்ன,
உங்கள் தேர்தல் விஞ்ஞாபனத்தில் 13 திருத்தம் இருக்குமா, சமஷ்டி இருக்குமா, அல்லது சர்வதேச விசாரணை இருக்குமா, உள்ளக விசாரணை இருக்குமா போன்றவற்றினை கூறாமல் ஒற்றுமை அடையுங்கள் என்று கூறுவதனுடைய பயன் என்ன? உண்மையிலே தேர்தல் விஞ்ஞாபனம் ஒன்று நான் நினைக்கின்றேன். அந்த வேலைகள் முடிவடைந்து அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் பற்றி விரைவிலே வெளியிடப்படும். நீங்கள் கேட்டுக்கொண்ட மாதிரி பல்வேறு விடயங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்தில் உள்ளடக்கப்பட இருக்கிறது. முக்கியமாக நீண்ட காலமாக எல்லோராலும் முன்வைக்கப்படுகின்ற கோரிக்கையான வடகிழக்கு இணைந்த தமிழ் மக்களுக்கான ஒரு சமஷ்டி ஆட்சி முறை ஒன்றைத்தான் நாங்கள் உட்பட பலர் அந்த கோரிக்கைகளை முன்வைக்கின்றார்கள். 13 பொறுத்த மட்டும் அது ஏற்கனவே அரசியல் ஜாப்பில் இருக்கிற ஒரு விடயம். ஆகவே அதை நடைமுறைப்படுத்த வேண்டியது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களுடைய அது பொறுப்பு. இன்றைக்கு ஜனாதிபதி 2 காலமாக தனது பதவியில் இருந்தவர் அவர் நினைத்திருந்தார் 13 திருத்த சட்டத்தை முழுமையாக அதை நடைமுறைப்படுத்தியிருக்கிறார். ஆகவே நாங்கள் அது அரசியல் ஜாப்பில் இருக்கிறபடியும் அது நடைமுறைப்படுத்தப்பட வேண்டியும் அதுக்கு மேலதிகமாக தான் எங்களுக்கான ஒரு நிரந்தரமான ஒரு அரசியல் தீர்வாக இருக்கிறதாக இருந்தால் அது வடகிழக்கு இந்த ஒரு சமஷ்டி ஆட்சி முறையைத்தான் நாங்கள் அதை வலியுறுத்த இருக்கிறோம். ஆகவே அந்த தேர்தல் விஞ்ஞாபனம் வெளிவந்ததுக்கு பிற்பாடு நீங்கள் கேட்கின்ற பல்வேறு விடயங்கள் அந்த தேர்தல் விஞ்ஞாபனத்திலே உள்ளடக்கப்பட இருக்கின்றன. மேலதிகமாக நீங்கள் கேட்ட அந்த பல்கலைக்கழக மாணவர்கள் அதில் உள்ளடக்கப்பட்டார்களா இல்லையா என்று நான் நினைக்கிறேன். எங்களுடைய இந்த பொது கட்டமைப்பில் இன்னும் சில திருத்தங்கள் செய்ய வேண்டிய ஒரு நிலைமை இருக்கிறது. என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இது பல கட்சிகளும் பல சிவில் அமைப்புகளும் சேர்ந்த ஒரு ஒரு பொது கட்டமைப்பு. அது ஒரு குறுகிய காலத்துக்குள்ளே அது கொண்டு வரப்பட்டிருக்கிறது. அதுல பல்வேறுபட்ட சீர்திருத்தங்கள் அந்த அதுக்குள்ள இருந்து உப குழுக்களை இன்னும் நியமிக்கப்பட வேண்டியிருக்கு. நிச்சயமாக இதுக்குள்ள இருக்கக்கூடிய குறைபாடுகள் உங்களை போன்ற பொதுமக்கள் அதை சுட்டி காட்டுகின்ற பட்சத்துல நிச்சயமாக அவற்றை கவனத்தில் எடுத்து கடந்த காலத்திலே எங்களுக்கு இந்த கூட்டமைப்புகளுக்குள்ளால அல்லது இந்த நாங்கள் ஒன்றா பயணித்ததுல எங்களுக்கு என்னென்ன பின்னடைவுகள் ஏற்பட்டதோ அதனுடைய ஒரு படிப்பினையாக கொண்டு நிச்சயமாக உங்களை போன்ற ஊடகங்களும் பொதுமக்களும் சுட்டி காட்டுகின்ற குறைபாடுகள் அது திருத்தி அமைக்கப்பட்டு ஒரு சரியான ஒரு மேற்பாதையில நாங்கள் பயணிக்கிறதுக்கு நாங்கள் தயாரா இருக்கிறோம். இந்தியாவாக இருக்கலாம், ராஜதந்திரிகளை சந்திக்கின்ற பொழுது கூறப்படுகின்ற விடயம் பிரதான வேட்பாளர்களுடன் தமிழ் மக்கள் தங்களுடைய பிரச்சனைகள் பற்றி பேசுங்கள் என்று. ஆகவே இதன் மூடாக அவர்கள் தெரிவிப்பது அல்லது அவர்கள் வெளிப்படுத்துவது பொது வேட்பாளருக்கு அங்கீகாரம் மற்ற ஒரு சூழ்நிலையே அல்லவா? அதனை நீங்கள் புரிந்து கொள்ளுகின்றீர்களா? உண்மையில உங்களுக்கு தெரியும், இந்த 3 பிரதான வேட்பாளர்களை ஒரு ஒரு மையமாக வச்சுதான் இந்த ஜனாதிபதி தேர்தல் நகர்ந்து கொண்டிருக்காது. ரணில் விக்ரமசிங்கா, பிரேமதாசா, அனுராக் குமார திசாநாயக்கா. அதே மாதிரி இந்த 3 வேட்பாளர்களுக்கு பின்னாலும் 3 பெரிய வல்லரசுகள் இருக்கிறது. அமெரிக்கா, இந்தியா, சீனா போன்றவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே இன்றைக்கு இருக்கிற பிராந்திய புவிசார் அரசியலில் பல்வேறு போட்டிகள் நடந்து கொண்டிருக்கின்றன. இன்னொரு பக்கம் ரஷ்யா உக்ரைன் போர் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி இஸ்ரேல் பலஸ்தீன யுத்தம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அதே மாதிரி பல்வேறுபட்ட இந்த பிராந்திய நாடுகள் இந்த போட்டிகள், நலன்கள், பொருளாதார அரசியல் விஷயங்கள் எல்லாம் இந்த ஜனாதிபதி தேர்தலிலேயும் பாரிய அளவுல அது மையம் கொண்டிருக்கிறது. ஆகவே 3 பிரதான வேட்பாளருக்கு பின்னால் 3 பெரிய வல்லரசு நாடுகளினுடைய ஆதிக்கம் அல்லது செல்வாக்கு இருக்கிறது. எங்களை பொறுத்த மட்டும் தமிழில் ஒரு ஒரு பழமொழி சொல்லுவாங்க, பூனைக்கு விளையாட்டு சுண்டலிக்கு சீவன் போகுதுன்ற மாதிரி. நாங்கள் ஒரு போரால பாதிக்கப்பட்டிருக்கிற மக்கள், எங்களுடைய மக்களுக்கான நீதி அல்லது இந்த கடந்த 75 வருட காலமாக எங்களை ஏமாற்றிய சிங்கள தலைவர்களோட இந்த பிராந்திய நாடுகளோ அல்லது வல்லரசுகளோ எங்களை மக்களுக்கு எவ்வளவு தூரம் அந்த நீதியை பெற்று தந்திருக்கிறார்கள் என்பது இந்த 15 வருட காலம் எங்களுக்கு ஒரு நல்ல பாடத்தை கற்று தந்திருக்கிறது. ஆகவே அந்தந்த நாடுகள் தங்கட சங்கட நலன் சார்ந்து இந்த ஜனாதிபதி தேர்தலிலே 3 குறி வைத்திருக்கிறார்கள்.
எங்களை பொறுத்த மட்டும் வந்து நாங்கள் இந்த மூவருக்கு பின்னாலும் நாங்கள் போக முடியாது என்பது கடந்த 8 ஜனாதிபதி தேர்தலில் நாங்கள் காட்டின நல்லெண்ண சமிக்கு ஒரு துளி அளவும் அவர்கள் திருப்பி தமிழ் மக்களுக்காக இதையும் செய்யவில்லை. ஆகவே இந்த பிராந்திய நாடுகளுக்கென்றொரு தங்களுடைய பாதுகாப்பு அரசியல் பொருளாதார நலன்கள் இருக்கு, அதை நாங்கள் அதை பிள்ளை என்று சொல்லவில்லை. வல்லரசு விரும்புகின்ற நாடுகள் வெற்றி அடைவதற்கு தமிழ் மக்கள் தங்களுடைய நலன்களை பேரம் பேசி அவர்களுக்கு ஆதரவை கொடுப்பதனூடாக தமிழ் மக்களும் தங்களுக்கு தேவையானவற்றை பெற்றுக்கொள்ள முடியும். அந்த பேரம் பேசலுக்கின் பொழுது அந்த பிரதான நாடுகளும் ஒரு அனுசரணையை வழங்கும் அல்லவா? சர்வதேச வாக்குறுதி என்பது இன்னும் ஒரு நாட்டின் வாக்குறுதி தமிழ் மக்களுக்கு ஒரு சாதகமான நிலையை உருவாக்கும் அல்லவா? உண்மையில உங்களுக்கு தெரியும், இலங்கை இந்திய ஒப்பந்தம் என்பது இரண்டு நாடுகளுக்கு இடையில நடந்த ஒரு சர்வதேச ஒப்பந்தம். இன்றைக்கு 34-35 வருடங்கள் கடந்திருக்கிறது. அந்த ஒப்பந்தம் இன்றைக்கு வடக்கு வர கிழக்கு வராக பிரிக்கப்பட்டிருக்கிறது. இன்னும் மாகாணத்தில் இருக்கக்கூடிய கல்வி சுகாதாரம் போன்ற பல்வேறு அதிகாரங்கள் பறிக்கப்பட்டிருக்கு. ஆகவே இரண்டு நாடுகளுக்கு இடையில நடைபெற்ற ஒப்பந்தத்தையே இன்னைக்கு அரசியல் ஜாப்பில் இருக்கிற விடயத்தையே இந்த அரசாங்கம் நடைமுறைப்படுத்துறதுக்கு பின்னிக்கிறது. அதை கூட இந்த ஒப்பந்தத்தை தமிழர்கள சார்பில் கையெழுத்திட்ட இந்திய மத்திய அரசாங்கம் இன்ன வரைக்கும் அந்த ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்துறதுக்கு இலங்கை அரசாங்கத்துக்கு அழுத்தம் கொடுத்து அதை செய்ய முடியவில்லை. மாறாக இந்த பொருளாதார நெருக்கடி, கொரோனா நெருக்கடி காலத்துல இந்திய அரசாங்கம் இலங்கைக்கு 4 பில்லியன் நிதி உதவி வழங்கி இருக்கிறது. அதே மாதிரி மருந்துகள், மருத்துவ உபகரணங்கள் உட்பட பல செய்திருக்கிறது. போருக்கு பிற்பாடு வீட்டு திட்டங்கள், போயிருந்த கடவைகள், பல உதவிகள் செய்திருக்கு. ஆனா எந்த ஒரு இடத்துலையும் குறைந்தபட்சம் இந்த இலங்கை இந்திய ஒப்பந்தத்தை முழுமையாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று சொல்லி இந்தியா இலங்கை அரசாங்கத்தை வலியுறுத்தவில்லை. இந்த நிலையில தமிழ் மக்களாகிய நாங்கள் கடந்த நல்லாட்சி அரசாங்கத்துல உங்களுக்கு தெரியும், 4 வருடம் சம்பந்தனையா எதிர்கட்சி தலைவர் என்ற பேரில ஆளுங்கட்சியிட்ட ஒரு முக்கியமான ஒரு ஆளாகத்தான் இருந்தார். நான் நினைக்கின்றேன், எங்களுக்கு கிடைச்ச சந்தர்ப்பங்கள், எங்களுக்கு கிடைச்ச வாய்ப்புகளை நாங்கள் பேரம் பேசுகிறோம் என்ற பெயரால எங்களோட தலைவர்கள் யாருக்கு என்னத்துக்கு பேரம் பேசினார்கள் என்பது எல்லோருக்குமே வெளிப்படையாக தெரிஞ்சு. இன்றைக்கும் கூட இந்த ஜனாதிபதி தேர்தலிலே தமிழ் மக்கள் இந்த வாக்குகளை நாங்கள் வெல்ல போற ஒருவருக்கு வாக்களித்து நாங்கள் பேரம் பேசுவோம் என்ற நிலையில இன்றைக்கு தெரியும். உங்களுக்கு பார் லைசன்ஸ்கள் கொடுக்கப்படுது, பல போடிகள் கொடுக்கப்படுது. அப்ப இதுதான் பேரம். தமிழ் மக்களுக்கு பேரால கடந்த காலத்துல என்ன பேரம் பேசணுமோ அந்த பேரம் பேசல் தான் இன்றைக்கும் தொடருது. ஒருவர் சொல்றார் எனக்கு 60 கோடி கிடைச்சிருக்கு, இன்னும் ஒருவர் சொல்றார் இல்லை எனக்கு 10 கோடி கிடைச்சிருக்கு, இன்னும் ஒருவர் போய் ஜனாதிபதியிடம் கேட்கிறார் நாங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கிறோம், எங்களுக்கு 10 கோடி தான் இருக்கு, உங்களுக்கு எதிராக இருக்கிறவருக்கு நீங்கள் எப்படி 60 கோடி கொடுப்பீர்கள் என்று. ஆகவே எங்களுடைய தமிழ் தலைவர்கள்ட்ட பலம் என்ன, பலவீனம் என்ன, எப்படி யாரோடு எதுக்காக பேரம் பேசுவார்கள் என்பதை நான் அந்த பாராளுமன்றத்துக்கு நீண்ட காலம் இருந்தவன் என்ற வகையில எங்களுக்கு தெரியும். ஆகவே இதெல்லாம் தேர்தல் காலத்துல பச்சை சுயநல சுயலாபம், அடுத்த பாராளுமன்ற தேர்தலில் ஒவ்வொருத்தரும் தாங்கள் வெல்லுவதற்கு மக்கள் மீது நம்பிக்கை வைக்காமல் கோடிகளுக்கு பின்னால் போய் நின்று கொண்டும் சலுகைகளை பெற்றுக்கொண்டும் வந்து பேரம் பேசுறதுன்றது தமிழ் மக்களுக்கு நல்லா தெரியும், புலம்பெயர்ந்த மக்களுக்கு நல்லா தெரியும். தமிழர்கள் இந்த பேரம் பேசல் எதுவரையும் அது இருக்கும் என்பது தெரியும். ஆகவே அந்த பட்டறிவில் இருந்துதான் நாங்கள் இன்றைக்கு ஒரு புதிய பாதையில பொது வேட்பாளராக திரு அரியநேந்திரன் அவர்களை சங்கு சின்னத்தை நிறுத்தியிருக்கிறோம். அரியநேந்திரனை பொறுத்தவரை நான் அவரோட 10 வருட காலம் ஒன்றாக பாராளுமன்றத்துல மிக நெருக்கமாக
நாங்கள் பல்வேறுபட்ட விஷயங்களோடு நடந்து கொண்டோம். பாராளுமன்ற குழு கூட்டம், பாராளுமன்ற நடவடிக்கைகள், யுத்தம் நடந்து 2009க்கு பிற்பாடு கிழக்கில் இருக்கக்கூடிய எங்கட பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்பங்கள் பழைய கைதிகளாக அன்றைய காலகட்டத்தில் இருந்து இயக்கத்தில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் அந்த குடும்பங்களை கடத்தி வச்சு வரவு செலவு திட்டத்துக்கு ஆதரவு வழங்க வேண்டும் என்று திரு அரியநேந்திரன், ஜானந்தமூர்த்தி, ஜோயேஸ்வரன், இன்னும் தங்க வடிவேல் போன்ற எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் குடும்பங்கள் பணைய கைதிகள் அழைக்கப்பட்டும் அப்படி இருந்தும் சில பாராளுமன்ற உறுப்பினர்கள் அந்த சோதரங்கள் சுட்டுக் கொல்லப்பட்டது. அந்த நிலையிலும் கூட அரியநேந்திரன் அந்த கொள்கை சார்ந்து ஒரு துளி அளவும் தன்னுடைய நம்பிக்கை தன்னுடைய உறுதியை தளராத ஒரு ஆளா இருந்தவராகவே அப்படிப்பட்ட ஒரு ஆள் தான் இன்றைக்கு வேட்பாளராக இருக்கிறார். அவரை வச்சுக்கொண்டு நாங்கள் பேரவை இலங்கை இந்திய ஒப்பந்தம் தொடர்பில் நீங்கள் குறிப்பிட்டீர்கள், 13 திருத்தம் தொடர்பில் கொடுக்கின்ற அழுத்தம் என்பதுதான் மிக குறைவானதாக இருக்கின்றது. இந்தியா தன்னுடைய கடல் பாதுகாப்பு தொடர்பில் மிக வலுவான அழுத்தத்தை வழங்குகின்றது. குறிப்பாக இலங்கைக்குள் தற்பொழுது எந்த சீன ஆய்வு கப்பல்களும் வருவதில்லை. இந்தியா தன்னுடைய விடயத்தில் சரியான அழுத்தத்தை வழங்குகின்றது, சரியான முறையில் செயற்படுகின்றது. தமிழர்கள்தான் இந்தியா என்று முன்னிற்கின்றார்களே தவிர தமிழர்களுக்காக இந்தியா எந்த விடயத்தையும் செய்வதாக இல்லை. இந்தியா ஒரு பிராந்திய வல்லரசாக ஒரு நாடாக இலங்கைக்கு பக்கத்துல இருக்கிற வரையும் நாங்கள் இந்தியாவை மீறி இந்தியாவை பகைச்சு கொண்டு எங்களுக்கு ஒரு பிரச்சனைக்கு தீர்வு காண முடியாது என்பது மறக்க முடியாத உண்மை. அதற்காக பக்கத்து நாட்டில் இருக்கக்கூடிய நாங்கள் ஒரு மொழி பேசுகிற ஒரு ஒரு கலாச்சார பண்பாட்டை கொண்ட ஒரு தொப்புக்கொடி உறவாக இருக்கக்கூடிய நாங்களும் எங்கட மக்களும் நீண்ட காலமாக இந்த போருக்குள்ளிருந்து பல்வேறுபட்ட உயிரிழப்புகள் தியாகங்களை சந்திச்சு வந்தவர்கள் என்ற வகையிலையும் எங்களுடைய பிரச்சனை என்றதையும் நாங்கள் என்னன்றதை பார்க்கப்படும். இன்றைக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலையும் கூட முக்கியமான பேசு பொருளாக நான் நினைக்கின்றேன் இந்தியாவுக்கு தேவையான சில விடயங்கள் இங்கே இருக்கின்றன. குறிப்பாக வந்து எதிர்காலத்திலே கச்சரிவு இலங்கைக்கு உரியதா இந்தியாவுக்கு உரியதா, இரண்டாவது ராமேஸ்வரம் தலமன்னார் தரவழி பாதை இந்த விடயங்களும் கூட எதிர்காலத்தில் இந்தியாவுக்கு இந்த ஜனாதிபதி தேர்தலில் வெற்றி பெற்று வருவதூடாக முக்கியமான தேவைப்பாடுகள் இருக்குது. அது அது ஒரு வகையில நாங்கள் நினைக்கிறோம் ஒரு தரவழி பாதை அமையுமாக இருந்தால் நிச்சயமாக தமிழர்களுக்கும் எங்கட கலாச்சார உறவுகள் பல்வேறுபட்ட சுற்றுலா பிரயாணிகள் அன்றைக்கு ஒரு வருஷத்துல 1 கோடிக்கு மேற்பட்ட சுற்றுலா பிரயாணிகள் இந்த நாட்டுக்கு வருவார்கள். அது பொருளாதார ரீதியா பல நன்மைகள் இருக்கிறது என்பது நல்ல விடயம். ஆனால் அதே நேரத்துல நாங்கள் நீண்ட காலமாக எங்கட பிரச்சனைக்கு ஒரு நிரந்தரமான தீர்வு இல்லாமல் வெறுமனவே இந்தியா தன்னுடைய நலன் சார்ந்து மட்டும் சிந்திக்காமல் இந்த போரால் பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மக்களுங்க பிரச்சனைகள், அது மீனவர்களுக்கு பிரச்சனைகளாக இருக்கலாம், அல்லது இங்கே இருக்கக்கூடிய போருந்த உடனடி பாதிப்பில் இருக்கக்கூடிய கைதிகள், காணாமல் போனது, நிராபகரிப்பு, பௌத்த மயமாக்கல், இன்னும் எங்களுடைய பிரச்சனை ஐநா மனித உரிமை பேரவையில கிடப்புல போடப்பட்டிருக்கிறது, தமிழ் மக்கள் என்ற பிரச்சனை என்பது இது உள்நாட்டுக்குள்ள தீர்க்கக்கூடிய ஒரு பிரச்சனை இல்லை, இது ஒரு சர்வதேச ரீதியாக ஒரு மூன்றாம் தர மத்தியஸ்தத்தின் உதவியோடு தான் இந்த பிரச்சனையை தீர்க்கலாம். வழியே நாங்கள் இலங்கைக்குள்ள இந்த பிரச்சனையை தீர்க்க முடியாது என்பது நாங்கள் கடந்து வந்த 75 வருட காலம் எங்களுக்கு நிறைய அனுபவத்தையும் பட்டறிவையும் தந்திருக்கிறது. ஆகவே இந்தியாவுக்கு ஒரு பெரிய தார்மீக கடமை பொறுப்பு இருக்கிறது. ஒரு அண்டைய நாடு, ஒரு மொழி பேசுகிற, கலாச்சார உறவுகள் பண்பாட்டை கொண்ட இனம் என்ற அடிப்படையிலும் இதுக்கு அப்பால் இந்தியாவுடைய பாதுகாப்புலையும் கூட வடக்குல கிழக்குல எங்களுக்கான ஒரு 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 தமிழர்களுக்கான ஒரு சரியான அரசியல் தலைமைத்துவம் இருக்கணும், எங்களுக்கு ஒரு சுயாதீனமான சில முறைகள் இருக்க வேணும், அதுதான் இந்தியாவுக்கும் பாதுகாப்பு. ஆகவே எதிர்காலத்துல நான் நினைக்கிறேன் இந்தியா மத்திய அரசாங்கம் தன்னுடைய வெளி விவகார கொள்கைகளில
இலங்கை தொடர்பான வெளிவார கொள்கையிலே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துவதுதான் இந்தியாவுக்கும் ஈழத்தமிழர்களுக்கும் இலங்கைக்கும் எதிர்காலத்திலே ஒரு பாதுகாப்பாகவும் ஒரு சுபிட்சமாகவும் இருக்கும். அதை இந்திய அரசாங்கம் செய்யவில்லை என்று சொன்னால் உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சீனா இந்த இலங்கை இந்த வருகை என்பது என்னத்தை யார் சொன்னாலும் 99 வருடம் அம்மா தோட்டு அந்த இடத்தை குத்தகை கொடுக்கப்பட்டது என்பது அது உடனடியாக அதிலிருந்து சீன அரசாங்கம் வெளியேறி போகாது. நிரந்தரமாக இந்த இலங்கையில சீனா அந்த ஆதிக்கம் இருக்கத்தான் போகிறது. ஆகவே இந்தியாண்ட பாதுகாப்பு, இலங்கையின் பாதுகாப்பு, தமிழர்களின் பாதுகாப்பு இந்திய மத்திய அரசாங்கம் தங்களுடைய வெளிவார கொள்கையில ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தும் என்று நான் நினைக்கிறேன். ஏனென்றால் இப்ப உங்களுக்கு தெரியும், தற்சமயம் இந்தியாவிலே நடந்து முடிந்த அந்த பாராளுமன்ற தேர்தல் ஒரு கூட்டாட்சியாக இருக்கிறபடியால் இந்தியா இலங்கை தொடர்பாக நான் நினைக்கிறேன் ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்கிற ஒரு நிலைமைக்கு இந்திய அரசாங்கம் தள்ளப்பட்டிருக்கிறது. அந்த சந்தர்ப்பத்தை ஈழத்தமிழர்களாகிய நாங்கள் எந்த தூரம் அதை சாதகமாக பற்றி பிடித்துக் கொள்ளப் போகிறோம் என்பதை நாங்களும் சரியாக அதை பின்பற்றி நடக்க வேண்டிய தேவைப்பாடு இருக்கிறது. ஜெனிவா தீர்மானம் தொடர்பில் தமிழ் தேசிய பொது கட்டமைப்பு எவ்விதமான நடவடிக்கைகளையும் எடுத்ததாக நான் அறியவில்லை. எனினும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியாக நீங்கள் எடுக்கின்ற நடவடிக்கை என்ன? இல்லை, நிச்சயமா இது தொடர்பாக எங்களுடைய இந்த தமிழ் தேசிய கட்சிகள் எல்லாம் சிவில் அமைப்புக்குள்ள இந்த தேர்தல் பரபரப்பான ஒரு சூழ்நிலையில அந்த பணிகள் நடந்தாலும் நீங்க குறிப்பிடுற ஜெனிவா விவகாரம் தொடர்பாகவும் அது சம்பந்தப்பட்ட கட்சியின் பிரதிநிதிகள் முக்கியஸ்தர்கள் அந்த விடயத்திலேயும் அந்த பணிகளிலேயும் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். தற்சமயம் இன்னும் 1 மாத காலம் இந்த தேர்தல் பணிகள் ஒரு பக்கம் நடந்தாலும் அந்த வேலைகளும் நடந்து கொண்டிருக்கு. நிச்சயமாக எல்லோரும் அது சம்பந்தமாக கலந்துரையாடி அது தொடர்பாக என்ன நடவடிக்கை எடுக்கிறது என்பது அல்லது ஜூம் காணொளி மூலம் எங்களுடைய பிரச்சனைகளை கட்சி தலைவர்கள் கலந்துரையாடுவதா அல்லது நேர் செல்வதா என்பது தொடர்பாக ஒரு காத்திரமான நடவடிக்கை எடுக்கப்படும். நாடாளுமன்ற உறுப்பினராக போராட்டங்கள் நிகழ்வுகள் என அனைத்திலும் முன்னிற்கின்ற ஒருவராக நீங்கள் இருந்தீர்கள். தற்பொழுது உங்களை அந்தளவு தூரம் பொதுவெளியில் பார்க்க முடியாமல் இருக்கின்றது, அதற்குரிய காரணம் என்ன? என்ன சொல்லுங்க, இன்னைக்கு பேசப்பட்டு கொண்டுள்ள விஷயங்கள் எல்லாம் நாங்கள் பாராளுமன்றத்துக்குள்ளே இருக்கையும் வெளியே இருக்கையும் கூட்டமைப்பாக இருக்கையும் பல விடயங்கள் நாங்கள் ஒரு தீர்க்க தரிசனமாக பல விடயத்தை சொன்னோம். ஆனா அந்த விடயங்கள் நடக்கவில்லை. அது தமிழ் தேசிய கூட்டமைப்பு ஒரு பதிவு செய்யப்பட்ட ஒரு பலமான ஒரு கட்சியாக இருக்க வேண்டும் என்றதாக இருக்கலாம், அல்லது பாராளுமன்றத்துக்குள்ள தமிழ் மக்களுக்கு விரோதமான வரவு செலவு திட்டங்களுக்கு ஆதரிக்கக்கூடிய ஏற்பட்ட பிரச்சனைகள் அல்ல ஐநா மனித உரிமை பேரவையில இந்த கால நீடிப்புகளை வழங்குவது போன்ற விடயங்கள். நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல் கூட்டமைப்பின் பெயரான ஒரு சில தனிப்பட்ட ரீதியாக எடுத்த தீர்மானங்களை கடுமையாக நாங்கள் உள்ளுக்கே இருந்த 17 வருட காலம் உண்மையிலே ஒரு பக்கம் அரசாங்கம் அரசாங்கத்தின் அடக்குமுறை போரால பாதிக்கப்பட்ட மக்களுக்காக குரல் கொடுக்க வேண்டும், வீதியில் இறங்கி நாங்கள் கூட போராட வேண்டும், கூட்டமைப்பு கூட்டமைப்பாக இருக்க வேண்டும் என்ற நாங்கள் அரசாங்கத்துக்கு எதிராக குரல் கொடுக்கிறோம். அதே நேரம் கட்சிக்குள்ளேயும் கூட்டமைப்புக்குள்ளேயும் பல தீர்க்க தரிசனமான விஷயங்களை நாங்கள் சுட்டி காட்டணும். ஆனா நாங்கள் சொன்ன விடயங்கள் தான் இன்றைக்கும் அது திரும்ப 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 அரைச்சமா மாதிரி போய்கொண்டிருக்கிறது. உங்களை நாடாளுமன்றத்தில் பேசக்கூட உங்களுடைய கட்சி அனுமதி அளிக்கவில்லை. பாராளுமன்றத்தில் பேசுவதற்கு கூட அனுமதிக்கிறது. ஆகவே ஒரு குறிப்பிட்ட காலம் தமிழக அரசியல் என்பது ஒரு அரைச்சமாக போட்டு அரைக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கிறபடியால் நாங்கள் பல விடயங்களை தீர்க்க தரிசனமா சொன்னோம், ஆனால் நடக்க இல்லை. கொஞ்சம் அமைதியாக இருந்து எங்களுடைய கட்சியினுடைய வேலைகளை உள்கட்சியினுடைய உள்கட்டமைப்புகளை நாங்கள் பலப்படுத்துறது, இன்னும் சில இதுவெயில் திட்டங்களை நாங்கள் செய்து கொண்டிருக்கிறோம். ஓகே, இன்றைக்கு ஒரு காத்திரமான ஒரு பணியை முன்னெடுத்திருக்கிறோம். மீண்டும் அந்த ஒற்றுமையை பலப்படுத்துவதற்காகவும் தமிழர்களை ஒருங்கிணைக்கிறதுக்காகவும் ஒரு பணியை முன்னெடுத்திருக்கிறது. ஆகவே நாங்கள் கடந்த கால தவறுகள்ல இருந்து ஒரு புதிய பாதையில பயணிக்கிற ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கிறபடியா நிச்சயமா அந்த பயணம் மீண்டும் தொடரும்.
கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் உங்களுடைய கட்சி எடுத்தது ஒரு தவறான தீர்மானம். நீங்கள் கூட்டமைப்பில் போட்டியிருந்தால் வெற்றியடைந்திருப்பீர்கள். ஆனால் நீங்கள் பிரிந்து சென்றதன் காரணமாக உங்களால் நாடாளுமன்ற உறுப்பினராக வர முடியாமல் சென்றது. உங்களுடைய கட்சி எடுத்த முடிவு தவறென்று நீங்கள் உணர்கின்றீர்களா? தீர்மானம் தவறென்று நான் சொல்ல மாட்டேன். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உண்மையில கூட்டமைப்புக்குள்ள பல்வேறுபட்ட பிரச்சனைகள் இருந்தது. தமிழ் மக்களுக்கு விரோதமாக பல தீர்மானங்களை இவர்கள் நிபந்தனை இல்லாமல் ஆதரித்தார்கள். நான் ஏற்கனவே சொன்னது போல ஐநா காலம் இடிப்பா இருக்கலாம், வரவு செலவு திட்டமா இருக்கலாம், 1000 பிகாரைகள் கட்டுவதற்கு இருக்கலாம், அல்லது கூட்டமைப்பாக வச்சிருக்க முடியலையாண்டு பல்வேறுபட்ட விமர்சனங்களுக்கு. ஆனால் ஒரு கட்டத்துல நான் வன்னி மக்களால தெரிவு செய்யப்பட்ட ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து என்னுடைய பேச்சுரிமையை கூட மறந்துட்டார்கள். அதாவது எனக்கு பேசுவதற்கு கூட அந்த நேரத்தை தர முடியாத கட்டத்துக்கு, அந்த அளவுக்கு நிலைமைகள் மோசமான ஒரு கட்டத்தை நோக்கி போயிட்டு, ஆகவே தொடர்ந்து நாங்கள் அதுக்குள்ள இருக்க முடியாத, பயணிக்க முடியாத ஒரு நிலைமைக்கு அவர்கள் எங்களை தள்ளிட்டார்கள். வந்து நீங்கள் குறிப்பிட்டது போல் நாங்கள் வன்னி மாவட்டம் அல்ல, வடக்கு கிழக்கெங்கும் 28 வருடம் கிடப்பில் இருந்த தமிழரசு கட்சியின் வீட்டு திண்ணத்தை நாங்கள் தூசு தட்டி கிட்டத்தட்ட இந்த மக்களின் மனதுல பச்சை ஊத்துனால, வீட்டு சின்னத்தை தமிழ் மக்களின் இதயத்துல பச்சை ஊத்துனால எங்களுக்கு பெரிய பங்கு இருக்கிறது. அந்த காலகட்டத்துல தேர்தல்ல வழியால போட்டிடுறதுக்கு பயந்திருந்தவர்கள் வந்து நாங்கள் உயிரை பணியம் வச்சு மூல முடுக்கு வடக்கு கிழக்குல இருக்கிற எல்லா தமிழ் மக்களுக்கு மனங்களிலும் வந்து நாங்கள் வீட்டு கிண்ணத்தை பச்சை ஊத்தினோம். ஒரு கட்டத்துல 2001-2004 தமிழ்ல விடுதலை புலிகளுக்கு போராளிகள் அவங்களோட பிரச்சார பிரிவுகள் சகல கிராமங்களிலும் அவர்களோடும் இணைந்து நாங்கள் இந்த வீட்டு கிண்ணத்தையும் கூட்டமைப்பையும் நாங்கள் அதுக்கு பலப்படுத்தினோம். ஆகவே நாங்களே அந்த சின்னத்தை தமிழ் மக்கள் இந்த இதயத்துல பச்சை குத்திட்டு பிற ஒரு கட்டத்துல இவர்களோட முரண்பட்ட நிலையில நாங்கள் வெளியே வந்தபடியால் நாங்கள் வழியா வந்துட்டோம். நாங்கள் பச்சை குத்தின தமிழ் மக்கள் அதோடு இருந்துட்டாரு. ஆகவே அதுவும் ஒரு காரணம். ஆனால் அது ஒரு ஒரு கசப்பான சம்பவம். அது ஒரு கொள்கை நிலைப்பாடு. கொள்கை நிலைப்பாடு. இவ்வளவு நேரம் உங்களுடைய கருத்துக்களை எங்களுடன் பரிமாறியதற்கு மிக்க நன்றிகள். இவ்வளவு நேரம் இந்த நேர்காணலை பார்த்து கொண்டிருந்த உங்களுக்கும் நன்றி, வணக்கம்.